கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் தமிழக அரசுக்கு எதிராக அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிப்ரவரி 26 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறாங்களாம். டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு 10 கோரிக்கையை வலியுறுத்தி பிப்ரவரி 26 முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்களாம். வருகிற 30 பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் சொல்கிறாங்க. அந்த போராட்டத்திலையும் தமிழக அரசு வந்து செவி சாய்க்கலைன்னா பிப்ரவரி 15 ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும்ட்டு ஜாக்டோஜியோ தரப்பில் தெரிவிக்கிறாங்க. பிப்ரவரி 15 அப்புறமும் தமிழக அரசு வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்காமல் இருந்தாங்கன்னா மார்ச் 1 +2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் எக்ஸாம் புறக்கணிக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு அதிரடியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் நிறைவேற்ற படாவிட்டா வரும் 9 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபட போவதாக போக்குவரத்து துறை சங்கங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்டோஜியோ வந்து போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தமிழக அரசு மேலும் நெருக்கடி ஏற்படுத்த விதமாக அமைந்திருக்கான். ஸோ தமிழக அரசு வந்து இவங்களுடைய கோரிக்கை விஷயமா பரிசீலனை பண்ணி முடிவெடுப்பாங்களா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.